அந்த குடும்பம் நபிகள் செல்லமர்களை மிகுந்த உன்னிப்போடு பார்த்துக் கொண்டிருந்த குடும்பம் நபிகள் செல்லமர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபையில் யாராவது பசியோடு வெளியூரிலே இருந்து யாராவது விருந்தினர்கள் வந்தால் அல்லாவுடைய ரசூல் தனது வீட்டிலே முதலில் விசாரிப்பார் ஆயிஷா உண்பதற்கு ஏதாவது உண்டுமா இல்லை யார சொல்லா தண்ணீர் மட்டும்தான் உண்டு ஒரு சில நேரங்களில் யார சூழல்லாம் அண்டை வீட்டுக்கார நமக்கு தந்த ஒரு டம்ளர் பால் உண்டு யார சூழல்லாம் ஒன்று இரண்டு மூன்று பேரித்தம்பரங்கள் பேரித்தங்கனிகள் மட்டும்தான் உண்டு இப்படி குடும்பம் நடத்திய சந்தர்ப்பத்தில் ரசூல்லாய் செல்லல்லி செல்லாம் அல்லாஹளுடைய இந்த விருந்தாளிக்கு உங்களில் உணவு கொடுப்பவர் யார் என்று கேட்டார்கள் தெரியுமா உங்களுக்கு பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உடனே அபுத்தல்கார் அலி அல்லாஹன் அவர்கள் உடனே எழுந்து அல்லாஹருடைய நான் அழைத்துக்கொண்டு கொண்டு கண்ணியப்படுத்துகிறேன் என்றார் உடனே வீட்டுக்கு சென்றார் உம்முசுலைம் அவர்களிடத்திலே விசாரித்தார் உம்முசுலைம் அவர்கள் சொன்னார்கள் நமது மகனுக்கு மட்டும் கொஞ்சம் ரொட்டி துண்டு உண்டு இருந்தாலும் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதாக நீங்கள் வாக்கு கொடுத்த காரணத்தினால் அந்த விருந்தாளியை வீட்டுக்கு நீங்கள் தகிரியமாக அழைத்து வாருங்கள் அழைத்து வந்து குழந்தைக்காக வேண்டி வைத்திருக்கிற அந்த ரொட்டியை அந்த விருந்தாளிக்கு நாம் கொடுத்து விடுவோம் நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் அவருக்கு முன்னே அமர்ந்து கொண்டிருங்கள் நீங்களும் விருந்து உண்ணுவதைப் போல பாவனை செய்யுங்கள் அங்கே எரிகிற அந்த குழல் விருக்கிற விளக்கு இருக்கிறது அந்த விளக்கு அதை ஏற்றுவதைப் போல நான் வந்து அணைத்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள் அதே போல அபுத்தல்கா அவர்கள் இருக்கிறார்கள் அந்த விளக்கு அங்கே அணைக்கப்படுகிறது விருந்தாளி தனக்கு முன்னால் அபுத்தல்கா அமர்ந்து நமக்கு முன்னால் உணவு உண்டு கொண்டிருக்கிறார் என அவர் நினைத்து இருக்கிற அந்த உணவை தாராளமாக உண்டு கொண்டு அந்த விருந்தாளி சந்தோஷமாக அந்த குடும்பத்திற்கு பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே சென்று விடுகிறார் மறுநாள் அபு தல்கா அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை போய் பார்க்கும்போது அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு தேவை இருந்தும் அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தையே இறக்கினான் ஒரு குடும்பத்துடைய வரலாறு எது சொர்க்கம் தான் லட்சியம் என்று வாழ்ந்த குடும்பத்துடைய வரலாறு ஆகவே தான் ரசூலுல்லாயி செல்ல செல்லும் உம்மு சுலைமுருக்குரிய சொர்க்கத்தை மறுமையிலே மாளிகையை சொர்க்கத்தில் நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த குடும்பத்திற்கு நிறையவே துவா செய்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் யார் ரசூல் அல்லாஹ் எனது மகனுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஒரு நாள் வந்து சொன்னார்கள் சுலைம் அல்லாவுடைய அரசு அனசுரதி அல்லாஹன் அவர்களுக்கு யா அல்லா நீ நீண்ட ஆயுளை போட்டுக்கூடிய அல்லாஹ் அல்லாஹளுடைய இந்த சிறிய அடியானுக்கு நல்ல செல்வ செழிப்பை கூடிய அல்லா என்று அல்லாஹுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள் நீண்ட ஆயிலோடு வாழ்ந்தார்கள் அனசுரதி அல்லாஹ் நிறைய குழந்தைகளை பேரம்பேத்திகளை பெற்றெடுத்து மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார்கள் அனஸ்ரலி அல்லாஹ் இந்த வரலாறு எல்லாம் பொழுதுபோக்குக்காக வேண்டி சொல்லப்படுகிற வரலாறுகள் அல்ல இதே போன்று குடும்பம் இங்கே வந்திருக்கிற குடும்பங்களில் ஒரு குடும்பம் இப்படி வாழ்ந்தால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அதுதான் இந்த உபதேசத்திற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நமக்கு இந்த உலகம் வேண்டாம் பரமச்சாரியாக அனைத்தையும் துறந்து பசியும் பட்டினியுமாக கிடை என்று சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம் சந்தோஷமாக இருங்கள் ஆனால் அல்லாஹ்வை மட்டும் மறந்து விடாதீர்கள் மார்க்கம் என்று வரும் பொழுது அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் மறுமை என்று வரும் அதற்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சொர்க்கம் என்று வரும் பொழுது அதை அடைவதுதான் லட்சியம் என்று போராட்டம் நிகழ்த்துங்கள் நீங்கள் அதுக்குத்தான் அந்த வரலாறுகளை சொல்லுகிறேன்